ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நீட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே வந்து கட்டிங் பண்ணவால் அப்படியே இருக்குது. நம்ம தைக்கும்போது அதை எப்படி எல்லாம் கரெக்டாக பிரித்து வச்சு, லெஃப்ட் சைட் ரைட் சைட் எல்லாம் எப்படி பிரித்து வச்சு கரெக்டாக தைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் இந்த சைடும் ஒரு பீஸ் இந்த சைடு வச்சுட்டு இந்த கிராஸ் டு இந்த கிராஸில் வந்து தையல் போட்டுக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பீஸும் வந்து எடுத்து வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எடுத்த உடனே நெக் பீஸ் வந்து தையல் போட்டோம்னா நமக்கு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ண உடனே சைடில் நமக்கு கிளாத் கொஞ்சம் இருக்கும், அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பட்டன் பீஸில் ஒரு பீஸ் மட்டும் ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு எஜ்ஜில் தையல் போட்டுக்குங்க. ஒரு பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெயின் கிளாத் வந்து கீழே அடியில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது நம்ம லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் கொஞ்சம் அதிகமாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், இந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இந்த சைடு திரும்பி வரும்போது என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மெயின் கிளாத்தோடைய அப்படியே சேர்த்து வந்து மடிச்சுக்கோங்க. இப்படி மடிக்கும்போது நமக்கு என்னென்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக வந்து இருக்கும், அதனால் மெயின் கிளாத் கொஞ்சம் எச்சாக தான் இருக்குது, அதோட சேர்த்து தான் நான் வந்து மடிச்சிருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி நீங்கள் பட்டன் பீஸ் தைச்ச உடனே என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கலாம். எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்கும்போது நமக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே டைம் நம்ம சீக்கிரமாக தைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும். உள் பக்கம் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க, மெயின் கிளாத்தோட உள் பக்கம். இப்போ பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் முன் பக்கம், அதனால் இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுன்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து மாற்றி வைக்கிறீங்க, அதனால தான் இதை வந்து நான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மெயின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி கரெக்டாக பட்டி எடுத்து வைக்கிறது அப்படின்னா, இல்லைன்னா ரெண்டு ஒரே சைடாக போயிடும். இது உள் பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம், இது அப்படியே திருப்பி இந்த சைடு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நமக்கு நல்ல பக்கமாக இருக்குது. அதே மாதிரி லைனிங் கிளாத்தை ஒரு பீஸ் மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. அதில் இருந்து இந்த சைடில் டோட்டலாக 4 பீஸ் வந்து இருக்குது, அதில் 2 பீஸ் மட்டும் எடுத்து இது மேலே வச்சுருங்க. நம்ம எப்படி ஒரு நோட்டில் பேப்பர் இப்படி வந்து ஓப்பன் பண்ணுறோமோ அதே சேம் தான், எல்லா மெயின் கிளாத்தும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அது மேலே வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வைக்கிறது தான். அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே நமக்கு கரெக்டாக வந்து வரும். இப்போ பட்டியில் வந்து என்ன பண்ணலாம், 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். முன்பக்கம் முடியுது அப்படின்னா முன்பக்கம்தான் வந்து ஆரம்பிக்கும். லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து தையல் போட்டுக்குங்க. இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக வந்து மடிச்சிட்டு மேலே வந்து நான் 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன். இப்போ லைனிங்கோடைய எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். எஜ்ஜில் தையல் போடும்போது நீங்கள் கை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சுருக்கம் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே வந்து, அதாவது லைனிங்கை விட மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணிக்கிங்க.
அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சைடு எனக்கு ஃபோல்டிங் இருக்குது, அதனால் அதையும் நான் ஓப்பன் பண்ணி விட்டுறேன். இப்போ என்ன பண்ணலாம், இதுதான் நமக்கு ஸ்லீவோடைய உள்பக்கம், அதனால் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் கிளாத் அதாவது லைனிங்கை தனியாக எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதாவது கீழே வந்து மடித்து ஹெம்மிங் தான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பண்ண போகிறேன், அதனால் மெயின் கிளாத்தோட உள்பக்கம் வந்து லைனிங் வச்சுக்கலாம். இப்போ இதையும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிற கிளாத்தை இந்த சைடு பேப்பர் ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. இப்போ ரெண்டு சைடும் தனித்தனியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், லைனிங்கை எடுத்து அப்படியே ஒரு பீஸ் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு இன்னொரு பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த பீஸை அப்படியே இந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு ரெண்டு கிளாத்தையும் கரெக்டாக வந்து நம்ம பிரித்து வைக்க முடியும். இந்த மாதிரி கரெக்டாக வைக்கும்போது உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து கரெக்டாக வந்து போகும். ஏன்னா நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் எடுத்து வைக்கிறதுல மிஸ்டேக் பண்ணுறதுனால உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே வந்து ரெண்டுமே ஒரே பக்கமாக வர்ற மாதிரி வந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக வந்து பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், லைனிங்குடைய எஜ்ஜில் வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், கீழே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸில் நான் வந்து ஹெம்மிங் பண்ண போகிறேன், அதனால் வந்து பெரிய தையல் வந்து வச்சுக்கலாம். நம்பர் ஃபைவ்ல வந்து வெஸ்ட்டு சிசர் கட் இருக்க வரைக்கும் ஒரு இன்ச் அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம். பேக் சைடை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்பக்கம் மெயின் கிளாத்தோட உள்பக்கம் வந்து லைனிங் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம், அதனால் மெயின் கிளாத்தோட உள்பக்கம் வந்து லைனிங் வச்சுக்கலாம். லைனிங் வைக்கும்போது கொஞ்சம் சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம நீட்டாக தையல் போடுறதுக்கு ரொம்ப நீட்டாக வந்திருக்கும். எல்லா பக்கமும் துணி இருக்கா இல்லை பத்தில் அப்படின்னா எந்த பக்கம் இல்லையோ அந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு, ஏன்னா இந்த கிளாத் வந்து நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப கிளாத் வந்து இல்லை, அதனால் ஓரளவுக்கு கரெக்டாக கட் பண்ணியிருக்கிறதுனால எல்லா பக்கமும் துணி இருக்கா அப்படிங்கிறது எப்போவுமே நீங்கள் கரெக்டாக கட் பண்ணும்போது ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தையல் போட ஆரம்பிக்கணும். இப்போ இதை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த ஓரத்துலேருந்து தையல் போட்டுக்கலாம்.
எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங்கை எடுத்துட்டு உள்பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா மெயின் கிளாத்தோட உள்பக்கம் தான் வைக்க போகிறோம். உள்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீஸாக அப்படியே இந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பீஸும் ரெண்டு சைடு வந்து வச்சுட்டோம். இது மேலே வந்து லைனிங் வச்சுக்கலாம். ஒரு பீஸ் இந்த சைடு வச்சுட்டு அடுத்த பீஸ் அப்படியே இந்த சைடு வந்து திருப்பிட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே நமக்கு கரெக்டான அளவாக வந்து இருக்கும். இப்போ ஒரு சைடு மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சு தையல் போட்டுக்கலாம். லைனிங்குடைய எஜ்ஜில் வந்து தையல் போட்டுக்குங்க. எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு லைனிங்குடைய எஜ்ஜில் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். முன்பக்கம் வந்து டாட் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், ரெண்டு சிசர் கட் இருக்குது அந்த ரெண்டு சிசர் கட்டும் ஈவனாக இருக்க மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஷோல்டரும் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து நேராக எடுத்துக்கணும். இழுத்து விடக்கூடாது, லைட்டாக அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இந்த பக்கம் திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு நான் வந்து 3.5 இன்ச் இருக்க மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கப்பு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும் அப்படின்றனால 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். தையலைங்க நிறுத்திட்டு அப்படியே கீழே வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது டாட் வந்து போட்டுக்கலாம். பட்டன் சைடு முன் பக்கம் ரெண்டையும் ஈவனாக மடிச்சுட்டு நான் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் கேப் இட்டு 3 இன்ச் வரைக்கும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். வழக்கமாக 2.5 பண்ணுவோம், நான் இந்த ப்ளவுஸில் 3 வந்து பண்ணியிருக்கேன். கப்பு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நம்ம டாட் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது முன்பக்க டாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து இந்த ஃபோல்டிங் ஆம் ஹோல் சைடு வந்து எடுத்துக்கோங்க. இதை நான் அப்படியே பிரின்சஸ் கட் மாடலில் வந்து பண்ண போகிறேன். அதாவது இங்கே வந்து 1/4 இன்ச் கேப் இட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தையல் போட்டு இந்த சைடு வந்து வளைச்சு நேராக இந்த டாட் நேர் வந்து கீழே இறக்கிடணும். சென்டர் டாட்டை கரெக்டாக ஈவனாக நறுக்கிட்டு இதை வந்து உள்பக்கம் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. நல்லா க்ராஸாக உள்பக்கம் தள்ளிட்டு மடித்து விடுங்க. இப்போ நமக்கு உள்பக்கம் பார்த்தோம்னா எந்த ஒரு நூல் அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே சேம் வெளி சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நீட்டாக எடுப்பாக இருக்கும் கப்பு வந்து பார்க்குறதுக்கு. அடுத்த சைடு அதே மாதிரி டாட் வந்து போட்டுக்கலாம். ரெண்டு சிசர் கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைட் சைடு போட போகிறோம். ஈவனாக மடிச்சுட்டு இந்த ஷோல்டர் எல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த சைடு திருப்பிக்கிங்க. இப்படி தான் நமக்கு கை வாட்டம் வரும் தையல் போடுறதுக்கு. இப்போ அதே மாதிரி நான் வந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது டாட் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது 3வது டாட்.
இப்போ உள் பக்கம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், வெளி சைடு நமக்கு வந்து டாட் வந்து நல்லா எடுப்பாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக தையல் போட்டிங்களா அப்படிங்கிறது ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈவனாக கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு தான் வந்து தையல் போட போகிறோம். அப்போ லெஃப்ட் சைடில் பட்டியை கீழே வச்சுட்டு லெஃப்ட் சைட் பீஸை வந்து மேலே வச்சுக்கோங்க. அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. பட்டி கொஞ்சம் வெளியில் இழுத்து விட்டுட்டு முன்பகுதியை லைட்டாக உள்ளே இழுத்து வச்சிங்கன்னா நமக்கு இந்த சைடில் நேராக வந்து வரும். அடுத்தது ரைட் சைடு வந்து போட்டுக்கலாம். ரைட் சைடு நல்ல பக்கத்து மேலே பட்டியை வச்சுட்டு அதே மாதிரி தையல் போட்டுக்குங்க. இப்போ இந்த பீஸ் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நேராக தான் இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு பீஸும் நம்ம அடித்தது கரெக்டாக அப்படின்றத ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு பீஸுமே கரெக்டாக வந்து இருக்குது. நம்ம அடித்தது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. பட்டி ஜாயின் கரெக்டாக பண்ணியிருக்கோம், டாட் கரெக்டாக பண்ணியிருக்கோம், எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து இதுக்கு ஓவர்லாக் வந்து போட்டுக்கிறேன். ஓவர்லாக் போட்டதும் நம்ம வந்து பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. கீழே வந்து அரை இன்ச் இந்த மாதிரி உள் பக்கம் மடித்து விட்டுட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. இழுக்காமல் தையல் போடுங்க. கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் மேலே தையல் போடுங்க. உள் பக்கம் திருப்பிட்டு நம்ம தையல் போட்டதோடு சேர்த்து அப்படியே இந்த கிளாத்தை வந்து இந்த பக்கம் மடிச்சுக்குங்க. இப்போவுமே நீங்கள் இழுக்காமல் தையல் போடணும். இந்த பீஸ் நமக்கு லைட்டாக இழுத்து வரும். இந்த மாதிரி ஃபிங்கர் மட்டும் இப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படியே தையல் போட்டுக்குங்க. ஒரு சப்போர்ட் மட்டும்தான் ஃபிங்கர் வந்து வைக்கிறோம். மேலே எக்ஸ்ட்ரா கட் கிளாத்தை கட் பண்ணிடுங்க. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இந்த இடம் வந்து நேராக வரும். ஏன்னா ஒரு சிலர் தைச்சதோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு வளைவாக வந்து வரும். அப்படி இல்லாமல் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வந்து தையல் போடணும் அப்படின்னா நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணுறது கரெக்டாக பண்ணால் தான் இந்த இடம் நமக்கு வந்து நேராக வரும். அடுத்தது ரைட் சைடில், ரைட் சைடில் உள் பக்கமாக வச்சுட்டு அரை இன்ச் வந்து மடித்து விட்டுருங்க. கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு நம்ம போட்ட இந்த தையல் வரைக்கும் தையல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது வரைக்கும் தையல் இருக்குது. அந்த தையலோடு நம்ம அந்த கிளாத்தை அப்படியே மடித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து வி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் எஜ்ஜில் வந்து ஒரு வி போட்டுக்குங்க. அடுத்தது பட்டியுடைய சென்டரில் ஒன்று போட்டுக்குங்க. ஃப்ரண்ட்டும் பட்டியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து ஒன்று போடுங்க. ரெண்டாவது டாட் நேர் வந்து ஒன்று போட்டுக்குங்க. மேலே வந்து ஒரு கால் இன்ச் கேப் இட்டு ஒரு வி வந்து போட்டுக்குங்க. அந்த கால் இன்ச் கேப் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து நெக் பீஸ் வந்து கொடுப்போம், கிராஸ் பீஸ், அதுக்காக. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணிடுங்க. அடுத்தது பேக் சைடு வந்து எடுத்துக்கங்க. பேக் சைடு நம்ம எல்லாமே கட் பண்ணி மட்டும்தான் வச்சுருக்கோம். இன்னும் கீழே வந்து மடித்து தையல் போடலை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரை இன்ச் மடித்து ஒரு தையல் போட்டுக்குங்க. கீழே எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் இருக்குல்ல அது வரைக்கும் மடித்து ஒரு தையல் போட்டுக்குங்க.
அடுத்தது வந்து நம்ம டாட் வந்து போட்டுக்கலாம் பேக் சைடு. ரெண்டு கிளாத்தும் கரெக்டாக ஈவனாக முடிச்சுட்டு நான் வந்து இங்கே ஒரு இன்ச் வந்து கேப் விட்டுருங்க. விட்டுட்டு உங்களுடைய இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ண உடனே அதை வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நெகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இங்கேருந்து ஒரு 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதே நேரம் இந்த சைடும் வந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ மார்க் பண்ணதை அப்படியே மடித்து வந்து தையல் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் கேப் விட்டு பிடிங்க தையல். அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஷோல்டர் நேர் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். ஷோல்டருக்கு வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம். அடுத்தது நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் மடிச்சுட்டு இந்த எக் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் மடிச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் எஜ்ஜில் வச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இழுக்காமல் தையல் போடுங்க. நெக்கோட வளைவில் வந்து லைட்டாக கட் பண்ணி விடுங்க. இந்த கிளாத்தை உள்ளே இருக்கிற பிசுற அளவுக்கு அப்படியே வந்து மடிச்சுக்குங்க. ஒரே ஈவனாக வந்து மடித்து தையல் போட்டுக்குங்க. உள் பக்கம் திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிடுங்க. இதை ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். மெயின் கிளாத்தில் படாத அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கிளாத்தை உள் பக்கமாக முடிச்சுட்டு லாங் ஸ்டிச் வந்து வச்சுக்கோங்க. ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அடுத்தது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நேர் சிசர் கட் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாயிண்ட் அப்படியே நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து இப்படியே செக் பண்ணிவிட்டு வந்து தையல் போட்டுக்குங்க. Thank you.
அடுத்தது ரைட் சைடு வந்து எடுத்துக்கோங்க. ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு அதே மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. பட்டி இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். வி பீஸில் வி பீஸை விட்டுட்டு அளவிடுங்க. ஹூக் பட்டியில் எஜ்ஜில் இருந்து அளவெடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட் பக்கம் வந்து உள் பக்கமாக திருப்பிக்கிங்க. ஷோல்டரில் ஸ்லீவை கரெக்டாக நேர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு வந்து எடுத்திங்கன்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். இப்போ சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஸ்லீவ் ரவுண்டு வந்து நான் 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆம் ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணும்போது இந்த வளைவு எல்லாத்தையும் இந்த மாதிரி கரெக்டாக இப்படி நேர் பண்ணிடுங்க. நமக்கு பார்க்கும்போது ஆம் ஹோல் வளைவு கரெக்டாக நேராக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மேலே ஷோல்டர் தையலில் இருந்து வந்து இந்த மாதிரி அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. 8.5 இன்ச் வேணும், 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம், அதை எல்லாத்தையும் நேர் பண்ணிவிட்டு தையல் வந்து போட்டுக்கலாம். இங்கே நேர் பண்ணும்போது நீங்கள் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு கரெக்டாக அந்த நேர் வந்து டைட் பண்ணி பிடிச்சிக்குங்க. எனக்கு ப்ளஸ் மாதிரி கரெக்டாக இருக்குது, நான் அப்படியே தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தையல் போட்டு கரெக்டாக நேராக நிறுத்திட்டு அடுத்தது ஃப்ரண்ட்டு பேக் கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சுட்டு நேர் தையல் வந்து போட்டுக்கலாம். பட்டியோடைய பிசிறு வந்து மேல் பக்கமாக வந்து வச்சுக்கங்க. இப்போ நம்ம பட்டியிலையும் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், பேக் சைடு மார்க் பண்ணதை வச்சு நேர் தையல். இதே இப்போ அடுத்தது இந்த சைடும் அதே மாதிரி நீங்கள் ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக நேராக எடுத்து வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் வேணும், அதனால் நான் 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆம் ஹோல் வளைவு, இந்த மாதிரி ஸ்லீவ் சுருங்கனா பரவாயில்ல, ஆம் ஹோல் வளைவு மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி. இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வளைவோடு இருக்கும். இப்போ இந்த ஷோல்டர் தையலில் இருந்து நீங்கள் அப்படியே வந்து செக் பண்ணிக்கிங்க. இன்ச் பை இன்ச்சாக வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு இருக்கும். எனக்கு இந்த நேரம் சிசர் கட் வருது, நான் ஓவர்லாக் போட்டதுனால சிசர் கட் வந்து மறைஞ்சிருக்கு. உங்களுக்கு சேம் அதே நேர் வந்து வரும், ஆனால் நீங்கள் கரெக்டாக தைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதே நேர் வந்து வரும். இப்போ இடுப்பு சுற்றளவு கரெக்டாக நேராக வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இங்கே சைடு வரும்போது பாருங்கள், நமக்கு ரெண்டு சிசர் கட்டும் கரெக்டாக அந்த ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்து வரும். லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ரொம்ப நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.